கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா செப்டம்பர் 29. மனமேற்றுமை உள்ளவன் எவனும் யெகோவாவிற்கு அருவறுப்பானவன். நீதிமொழிகள் 16:5. இவ்வுலகத்தில் புதிய சிருஷ்டிகள் மேற்கொள்ள வேண்டிய பல தீமைகள் ஒன்று மனமேற்றுமை. உலக பிரகாரமான மனமேற்றுமை தேவன் பேரிலே நாம் கொண்டுள்ள விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் எதிர்த்து போராடக்கூடியதாக இருக்கும். தேவன் பேரில் முழு நம்பிக்கையுள்ளவர்களும் தைரியம் உள்ளவர்களும் மட்டுமே இந்த அறக்கனை மேற்கொள்ள முடியும். இது ஒருவரின் தனிப்பட்ட போர். மனமேற்றுமை எல்லா தீங்கிக்கும் வழிநடத்துமாதலால் இதனை முற்றிலும் ஒழிப்பதே தேவ பிள்ளைகளின் நோக்கமாக இருக்க வேண்டும். மனத்தாழ்மை நம்மை சகல நல்லொழுக்கங்களுக்குள் வழிநடத்தி அன்பின் பிரமாணத்தை பூர்ணமாக கைக்கொள்ளச் செய்யும். கவிஞன் எழுதியது போல, பெருமை முடியும் இடத்தில் பெருந்தன்மை துவங்கும். லூக்கா 14:8 என்பதே. ஆமேன்.